எதிரிகளுக்கு சரியான தண்டனை வழங்கியுள்ளது ஈரான். ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு. ஈரான் தாக்குதலுக்கு ரஷ்யா பகிரங்க ஆதரவை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் எதிரிகளை தண்டிக்கக்கூடிய சாதுரியமான சிறந்த வழியாகும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சியுடன் தொலைபேசியில் பேசிய புட்டின், இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரானை வெகுவாக பாராட்டியதாக ஈரான் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. டமாஸ்கஸ் தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா முறையிட்டும் அவற்றின் திறமையின்மை காரணமாக ஈரான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக புட்டின் தெரிவித்தார். இஸ்ரேல் தாக்குதல் குறித்த முடிவில் ஈரான் அரசியல்வாதிகளின் ராஜதந்திரம் குறித்தும் புட்டின் வெகுவாக பாராட்டியதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் தூதரகத்திற்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் பயங்கரவாத செயல், அந்த தாக்குதல் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என இஸ்ரேலை கடுமையாக சாடினார் விளாடிமிர் புட்டின். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வேண்டுமென்றே அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பதற்றத்தை ஏற்படுத்துகின்றன. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பின் தூணாக ஈரான் விளங்குவதாகவும் புட்டின் தெரிவித்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ரஷ்யாவின் கொள்கைக்கு நன்றி தெரிவித்த ஈரான் பிரதமர், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகளின் சதிகளுக்கு எதிராக ரஷ்ய அரசின் ராஜதந்திர முயற்சிகளையும் பாராட்டினார். மேலும் மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றம் குறித்து கவலையை வெளிப்படுத்தும் நாடுகள் அதற்கு காரணமான இஸ்ரேலின் இனப்படுகொலைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார்.